देंगे ऐसा एक नया जहां, आओ मिलकर बनाएंगे ऐसा एक नया जहां, सुख शांति भरी होगी धरती, सुख शांति भरी होगी धरती, मुस्काएगा आसमान, आओ मिलकर बनाएंगे ऐसा एक नया जहां। ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எவ்வளவு அழகான தலைப்பு, எவ்வளவு அழகான இந்த சங்கமுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் புத்தி மூலமாக. இது கேட்க கேட்க நாம் சுரூபத்தில் கொண்டு வர வேண்டும். இதையெல்லாம் யார் தந்தார்? பரந்தாமத்திற்கு கூடிய சிவபாபா என்னை இந்த சங்கமுகத்தில் அவருடைய மடியில் வைத்து தாளாட்டி சீராட்டி அவருக்கு சமமாக ஆக்கி ஒரு நொடியில் முக்தி, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி நிலையை என்னை உருவாக்கிவிட்டார். அதற்கு நான் தகுதியாக இருக்கின்றேன் இப்பொழுது. நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த உண்மையான தீபாவளி என்றால் என்ன, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான இருளை நீக்குவதுதான் உண்மையான தீபாவளி. அது வரைக்கும் சரி, என்னதான் பட்டு உடை அணிந்தாலும் சரி, என்னதான் மாளிகைகள் வாகனங்கள் இருந்தாலும் சரி, அது உண்மையான தீபாவளி கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் எதிர்காலத்தில் எந்த வம்சத்திற்கு போக போகின்றோம்? ராஜ வம்சத்திற்கு போக போகின்றோம். அதனால் அந்த ராஜ வம்சத்தினுடைய காரணமாக அந்த ராஜ அதிகார அந்த உரிமையின் காரணமாக பாபா இந்த சங்கமுகத்தில் என்னென்ன பிராப்திகள் கொடுத்திருக்கின்றாரோ சொல்லுங்கள். பாபா இந்த சங்கமுகத்தில் என்னென்ன பிராப்தி கொடுத்திருக்கின்றார்களோ, என்னென்ன வரதானங்கள் கொடுத்திருக்கின்றார்களோ, அது அப்படியே ஸ்தூலமாக அங்கே ஒவ்வொரு தேவ தேவியர்களுக்கு எல்லாம் தானாக உதவி செய்ய முன்வரும். இதை கேட்க கேட்க அந்த சுரூபத்தில் அதை அனுபவம் செய்ய வேண்டும். அதனால் அந்த ராஜ்ய அதிகார உரிமையின் காரணமாக சத்தியுகத்தில் அந்த ஜீவன் முக்தி நிலையில் எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த ராஜ குடும்பத்தினுடைய அந்த உயர்ந்த அந்த கௌரவத்தில் ஒவ்வொரு பிறவிலும் சரி, அவர்கள் ஏகபோக வாழ்க்கையை அவர்கள் கழிப்பார்கள். ஒரு ஆத்மா எத்தனை அங்க பிறவிகள்? 8 பிறவிகள் எடுப்பார்கள் சத்தியுகத்தில். அவருடைய ஆயுட்காலம் 150 வருடம். இதுபோல எல்லா பிராப்திகளும் சங்கமுகத்தில் பாபா என்னென்ன பிராப்திகள் கொடுத்தார், என்னென்ன பிராப்திகள் கொடுத்தார், என்னென்ன வரதானங்களை கொடுத்தார், சர்வ சக்திகளினுடைய வரதானத்தை கொடுத்து விட்டார். இந்த சர்வசக்திகளுடைய வரதானம் அங்கே எனக்கு உதவி புரிகிறது, அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சங்கமுகத்தில் எனக்கு பாபா இயற்கையை வென்றவர் ஆகவே அந்த வரதானத்தை கொடுத்திருந்தார். அமிர்த வேளையில் எனக்கு அங்கே சத்தியுகத்தில் அமிர்த வேளையில் எனக்கு இயற்கைகள் எனக்கு பணிவிடு செய்ய காத்திருக்கின்றது. அதை நான் இந்த சங்கமுகத்திற்கும் சத்துகத்திற்கும் புத்தி மூலமாக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன்.
சர்வ குணங்களுடைய வரதானத்தை கொடுத்தார் இந்த சங்கமுகத்தில். அது எனக்கு அங்கே எல்லா விதமான 36 வகையான குணங்கள் எனக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சங்கமுகத்தில் அந்த சுத்தமான அந்த எண்ணத்தினுடைய வரதானை கொடுத்திருந்தார். அங்கே சுத்தமான என்னுடைய ஆத்மா, என்னுடைய உடம்பு, என்னுடைய இயற்கை எல்லாம் அந்த வரதானங்களால் நான் எல்லாருமே எனக்கு கொடுக்கின்றார்கள். சங்கமுகத்தில் எனக்கு மாயை வென்றவர் அப்படின்னு எனக்கு வரதானத்தை கொடுத்திருந்தார். சத்தியுகத்தில் எனக்கு எந்த விதமான மாயும் கிடையாது, அந்த பாத்தியை எனக்கு கெடுத்து கொண்டிருக்கின்றது. சங்கமுகத்தில் எனக்கு 5 கர்மேந்திரங்களை வென்றவர் ஆகிய அந்த வரதானத்தை கொடுத்திருந்தார். அங்கே முழுமையாக என்னுடைய கர்மேந்திரங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து தேவதேவர்களாக நான் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அகண்ட பாரத்தில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் அவ்வளவு ஜொலி ஜொலித்து கொண்டிருக்கின்றது. எல்லா சக்திகளும் சரி எனக்கு என்னுடைய சம்பந்த ரூபத்தில் வருகின்றார்கள். இப்பொழுது எப்படி சங்கமுகத்தில் நான் சுயத்தை வென்று உலகத்தை வென்ற வரதானத்தை வாங்கினோனோ, இந்த ஜீவன் முக்தி நிலையில் சொர்க்கத்தில் இந்த உலகையே ஆளக்கூடிய ராஜாவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவித பொக்கிஷங்கள் எனக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் சரி அந்த ராஜாராணி என்ற அந்த மரியாதை எனக்கு கொடுக்கின்றார்கள். நானும் அவர்களுக்கு அந்த மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எதன் மீதும் பற்றும் கிடையாது, எதன் மீது மோகம் என்ற வரதானத்தை நான் சங்கமுகத்தில் வாங்கிய காரணத்தினால் யார் சரிந்து விட்டாலும் எனக்கு மோகம் வரவில்லை. அந்த நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எப்படி சங்கமுகத்தில் 5 விகாரங்களை வென்று பரிவர்த்தனை செய்து சகயோகிக்கக்கூடிய மாயாஜித் ஜெகஜித் என்ற வாங்கினோனோ, அது அங்கே எனக்கு எந்த ஒரு மாயும் கிடையாது, எந்த ஒரு விகாரம் கிடையாது. எனக்கு இயற்கை எல்லாம் எனக்கு சகயோகம் செய்து கொண்டிருக்கின்றது. பார்த்து கொண்டிருக்கின்றேன், ரசித்து கொண்டிருக்கின்றேன். நான் சங்கமுகத்தில் சுப சிந்தனையாளராக இருந்து அதனுடைய வரதானத்தை நான் சங்கமுகத்தில் இருந்து பெற்று சத்தியுகத்தில் எனக்கு சிந்தனையே இல்லாமல் சக்கரவர்த்தி ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அழகான புஷ்பக விமானத்தில் உட்கார்ந்து கொண்டு பறந்து கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் சுப சிந்தனையாளராக. அழகாக அங்கே அந்த வரதானம் எனக்கு எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. எனக்கு சங்கமுகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் என்ற லைட் ஹவுஸ் மவுஸ் என்ற சிரேஷ்ட சிதி நிச்சய புத்தி விஜயந்தி எல்லா வரதானங்களை பெற்றதன் காரணமாக சத்தியுகத்தில் எனக்கு எல்லா விதமான அந்த சாட்சி நிலையிலிருந்து நான் எப்படி அங்கே விலகி சென்றுகின்றேன். அங்கே லக்ஷ்மி நாராயணன் என்ற அந்த உறவு கூட இல்லாமல் அவ்வளவு அழகாக அங்கே இருக்கின்றேன், அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சங்கமுகத்தில் பந்தன் முக்தி ஜீவன் முக்தி என்ற வரதானத்தை கிடைத்தினால் இப்பொழுது எதிர்காலத்தில் அந்த ஜீவன் முக்தி நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த பயமே வராத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சத்தியுகத்தில் இருந்து சங்கமுகத்தில் இருந்து நான் பெற்ற வரதானத்தினால் அங்கே பயமற்ற அந்த நிலையை எனக்கு அது உருவாக்கிவிட்டது. அந்த ஜீவன் முக்தி அதாவது சத்கதி என்ற அந்த நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அமைதியான அந்த சமாதான சுரூபத்தில் நான் அங்கே இங்கே போய்க் கொண்டிருக்கின்றேன். ரைட்டாக இருக்கின்றது. இதுபோல சங்கமுகத்தில் மன்மனாபவ சுகஸ்வரூப தூய அன்னப்பறவை திருப்திமணி
சாட்சாத்கார மூர்த்தி இது போல வரதானங்களை வாங்கிய காரணத்தினால் அங்கே எனக்கு சத்தியுகத்தில் அந்த இச்சை இல்லாமல் எல்லா பிரார்த்திகளும் சரி, எனக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ தேவர்களுக்கும் சரி, அவருடைய வாழ்க்கையில் நாலா பக்கமும் சங்கமுகத்தில் இதுவரையில் சொல்லப்பட்ட எல்லா வரதானங்களும் சரி என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும் அப்படி என்று அந்த சங்கமுகத்தில் வாங்கிய வரதானம் எனக்கு அங்கே உதவி செய்கிறது. அதை இப்பொழுது நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா கொடுத்திருக்கக்கூடிய பலவிதமான சுமானங்களுடைய பிராப்தி எனக்கு அங்கு உதவி செய்கின்றது. இதை இப்பொழுது நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஞான நிறைந்தவராகி ஞான கடலாகி ஞான சூரியனை எல்லாம் எனக்கு வரதானை கொடுத்திருந்தா பாபா, எனக்கு எல்லா விதமாக அங்கே நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இதுபோல அந்த சுகத்தினை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனந்த கடலில் அந்த மூழ்கி கொண்டிருக்கின்றேன். சச் சித் ஆனந்த சுரூபத்தில் இருந்த சங்கமுகத்தில் இப்பொழுது எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனந்த சுரூபத்தினுடைய அன்பு கடலாகிய சாந்தி கடலாகிய கருணை கடலாகிய எல்லாம் எனக்கு பிராப்தி ரூபத்தில் அங்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சங்கமுகத்தில் நான் சிரேஷ்டாத்மா என்று பெயர் வாங்கினேன், விசேஷாத்மா என்று பெயர் வாங்கினேன், புண்ணியாத்மா பெயர் வாங்கினேன், பாகியசாலி என்ற பெயர் வாங்கினேன், சௌபாகியசாலி என்ற பெயர் வாங்கினேன், பத்மாபத பெயர் வாங்கினேன், பாக்கியசாலி, விஜயரத்ன, வெற்றிமூர்த்தி, வெற்றி நட்சத்திரம், ஹீரோ நடிப்பு, ஹீரோ பாட்டு தண்டி, இப்படியாக பலவிதமான வரதானங்களை அமிர்த வேலை வாங்கிய காரணத்தினால் எனக்கு அங்கே சத்தியுகத்தில் இவ்வளவு உயர்ந்த அந்த பிராப்தி எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அனுபூர்வமாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இதுபோல சங்கமுகத்தில் எனக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்தாருந்தாரோ அது எல்லாம் எனக்கு இப்பொழுது பிராப்தி என்ற ரூபத்தில் சாந்த சுரூபமாக, அன்பு சுரூபமாக, ஆனந்த சுரூபமாக, பவித்திர கடலாக, மாஸ்டர் சாந்தி கடலாக, நாலேஜ் புல்லாக, ஞான கங்கையாகிய மாஸ்டர் சூரிய, இதுபோல எல்லா விதமான அந்த பிராப்தி என்ற ரூபத்தில் எனக்கு தேவதேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்னை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதுபோல எல்லா விதமான பிராப்தி அடையக்கூடிய இச்சை இருக்காது. அந்த காரணத்தினால் தானாகவே முன்வந்து எல்லா பிராப்திகளும் எனக்கு முன்னிட்டு எஜமானனே என்னை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அந்த பிராப்திகள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாலா பக்கமும் சரி, அனைத்து விதமான பொருட்களின் அந்த சுரங்கம் நிறைந்து வழிந்திருக்கின்றது. ஒவ்வொரு தத்துவம் சரி, ஒவ்வொரு பொருளும் சரி, எனக்கு சுகத்தை வாரி வழங்குவதற்காக தயாராக பக்கத்தில் இருக்கின்றது. நான் சதா குஷியினுடைய இன்னிசை அதை தானாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு இசைப்பதற்கு எனக்கு மனம் இல்லை, தானாகவே என்னை பார்த்த உடனே அது இசைக்க ஆரம்பிக்கின்றது. சங்கமுகத்தில் நான் கேட்டேன், சத்தியுகத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை, இப்பொழுது நான் எல்லாவற்றையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்ற எந்த ஆசையுமே இல்லை. சொர்க்கத்தில் ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அழகான ஒரு நிலையை நான் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கின்றேன். भारत सपनों का प्यारा भारत अपनों का स्वर्णिम भारत सपनों का प्यारा भारत अपनों का अथम धरा पर देखो वो साकार हो रहा है सतयुग देवी देवों का महाराज
के नीचे अपना एक भारत मुस्कुरा रहा you yeah.
சொர்க்கத்தின் மாளிகை